நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயிண்டிங் ஒர்க்கில் மெஜர்மெண்ட் எடுக்கிறது எப்படி வந்து நம்ம அளந்து வந்து வீட்டுக்காட்டுக்கு வந்து நம்ம ரேட்டு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறோம். வீடியோ பார்த்து சேனல் நீ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சே பெயிண்டிங் டியூட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் கிளிக்கு மேலே மூணு ஆப்ஷன் காட்டும், ஆல் அண்ட் ட்ராஸ்மெண்ட் டச் பேசிங்க. அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து கஷ்டம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ வீட்டை வந்து அலங்கிறது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இன்ச்சி டேப் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த டேப் பாருங்கள், ஒன்றுலேருந்து இந்த டேப்பில் வந்து பார்த்தோன்னா ஒன்றுலேருந்து பதினொன்று, அடுத்து பன்னெண்டு, பன்னெண்டுன்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அடி, சரிங்களா? இந்த ஒரு அடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கணும் வந்து அழகு போகிறோம். வீட்டை அழகிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறோம் பாருங்கள். நம்ம இப்போ ஒரு வீட்டோட பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீளமிட்டு ஆக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் ஒரு சைடு அளந்தால் போதும். நண்பர்களே பாருங்கள், நான் முன்னாடி பக்கம் அளக்கிறேன், இங்கே ஒரு 15 அடி வருது. அதுக்கடுத்து அதுக்கு அந்தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி இருக்குது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி இருக்குது. நான் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள், இப்போ இந்த சைடு அளக்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், எங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி வருது. அதுக்கு அந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி இருக்குது, சரிங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி வருது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 30 அடி வருது, முன்னாடி பக்கம் ஒரு 30 அடி வருது. 30×30 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளேஷன் பண்ணும், அதாவது பார்த்தீங்கன்னா பெருக்கணும். பெருக்குனா வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வரும். இந்த 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட அளவு, அதாவது பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி இருக்கிற சீலிங்கு, அந்த சீலிங்கோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட். இந்த 900 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டால் ரேட்டு, உங்கள் வீட்டோட அளவுன்னு கேட்டால் 900 ஸ்கொயர் ஃபீட்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சீலிங்கோட அளவு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு சொல்லாமல் சதுரம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சதுரம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இல்லையா, அந்த 100 ஸ்கொயர் ஃபீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் வந்துருக்கு. அப்போ 900 ஸ்கொயர் ஃபீட்டில் எத்தனை நூறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. அப்போ எத்தனை சதுரம்னு பார்த்தீங்கன்னா 9 சதுரம். இப்போ நம்ம சதுர கணக்கில் ரேட் பேசுகிற மாதிரி இருந்தால் இந்த 9 சதுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி நம்ம பேசுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சதுர கணக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுர கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுரத்தில் என்ன ரேட்டை செய்யணும் பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் செய்கிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்டீரியர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு பட்டி, 1 கோடு பார்த்தீங்கன்னா பிரேமர், 2 கோடு அந்த மாதிரி நம்ம செய்கிற வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடு பிரேமர், 2 கோடு கலர், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு சதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் செய்கிறது இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாலையும் நம்ம எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறது, எங்கெங்கெல்லாம் பட்டி பார்க்குறோமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து என்ன ரேட்டில்ன்னு சொல்லிட்டு நம்ம செய்கிறோம். அது மாதிரி இருக்குது. இப்போ நான் சதுரத்தில் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10×10 ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூம் தான் ஒரு சதுரம். அந்த அதாவது 100 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சதுரம் சொல்லிக்கலையே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்கும், டோர் இருக்கும், கபோர்டு இருக்கும், சஜ்ஜா இருக்கும், எது வந்தாலும் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். சீலிங்கை மட்டும் தான் நோட் பண்ணுவேன். 10×10 இருக்கா, அந்த சீலிங்கில் இருக்கிற அந்த ரூம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு 6000 ரூபாய் அப்படின்னு நான் செஞ்சுட்டுக்கிறேன். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்தையும் வந்து அழைப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோ தனியாக, ஃபுட்டு ஒர்க்லாம் தனியாக எழுந்துருவாங்க, கபோர்டு ஒர்க் தனியாக பண்ணுவாங்க, சீலிங் தனியாக பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 2 கோடி பட்டி பார்க்குறோம், ப்ரேமர் அடிக்கிறோம், கலர் பண்ணுறோம் 2 கோட்டிங். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 ரூபாய், அதிகபட்சம் வந்து பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குது. அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரியும், அவங்களுடைய அதான் அவங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரேட்டு பேசி செய்கிறாங்க. இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பட்டி பார்க்குறதுக்கு 10 ரூபான்னு செய்வாங்க. அதேமாதிரி அவுட்டரில் கூட 10 ரூபான்னு செய்வாங்க. ஏன்னா அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சார்வில் இறங்கி ஏறி அடிக்கணும், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கவித்தில் தொங்கி அடிக்கணும், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வேலை வந்து அதிகமாக வள வளன்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவுட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து டேரெக்டாக 1 கோடி ஃப்ரேம், 2 கோடி கவர் பண்ணுறதால நம்ம ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 ரூபாய் செய்யலாம். அது மாதிரி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவு கட்டுப்படி ஆகும். ஆனால் ஸ்கொயர் ஃபீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்தையும் அழைப்போம். சஜாவையும் அழைப்போம், கபோர்டும் அழைப்போம், விண்டோ அழைப்போம், டோர் அழைப்போம். நம்ம எங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ரேட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அளந்து லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ அது மாதிரி பண்ண பசங்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட், லேபர் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டுன்னு சொல்லி நம்ம முன்னாடியே கணிக்க முடியாது. நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு இடத்தையும் நம்ம பெயிண்ட் அடித்த இடத்த எல்லாமே சரி முன்கூட்டியோ அல்லது பெயிண்ட் அடித்து பிறகோ ஒவ்வொருத்தையும் நம்ம அளந்து அது எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 10 ரூபான்ற ரேட்டில் மல்டிபிளிகேஷன் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி நம்ம கணக்கு பண்ணி காசு வந்து வீட்டு ரேட்டு வந்து வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரி பண்ண பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும். ஆனால் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நினைப்பு வந்து என்னென்னா இந்த ரேட்டுக்கு போகாத அப்படிமாரி யோசிப்பாங்க. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியும் அது மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா வந்து நல்ல வேலைக்காரன் சரி, அதே மாதிரி நல்லா வேலை வந்து அதிகமாக ஒரு நல்ல பெயிண்ட் வந்து அதிகமாக வர்ற இடத்து வர்றவங்களும் சரி, அவங்க ஸ்கொயர் ஃபீட் தான் செய்வாங்க. ஸ்கொயர் ஃபீட்டில் செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு நல்லா வந்து காசு கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட்லேருந்து செய்கிறவங்க வந்து அதே மாதிரி மேஸ்திரிலாம் வேலை செய்ய மாட்டாங்க, ஆள் வச்சு செய்வாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கூலி, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற செலவு, மெட்டீரியல், அதே மாதிரி அந்த சில சில டூல்ஸ்லாம் வந்து பார்த்தா அவங்களே வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே செலவு பண்ணி யூஸ் பண்ணுறதால எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி நாட்டு நடப்பு ஒவ்வொரு இடத்துல எப்படி இந்த ரேட் இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி அவங்க ரேட்டு பேசி ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து செய்வாங்க சரிங்களா. அதே மாதிரி டச்சருக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட், டச்சரும் ஸ்கொயர் ஃபீட் தான் செய்வாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் செய்வாங்க. எல்லா வேலையுமே இப்போ ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் செய்கிற அளவுக்கு இன்னும் வளரல, அதனால் நான் சதத்தை தான் செஞ்சுட்டுக்கிறேன். வேலை அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் போயிடலாம். ஆனால் நான் வந்து மேக்ஸிமம் ஸ்கொயர் ஃபீட்டில் செய்யறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக யூடியூப் சேனல் தான் வந்து கூப்பிட்றாங்க. யூடியூப் சேனல் மூலமாக போகிறதால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் வேலை வந்துகிட்டே இருக்குது. அதனால் அது பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் திடீர்னு போகிறதா இருக்கும். நம்ம முன்கூட்டியே போயிட்டு பில்டிங்கை பார்த்துட்டு சைட்டை பார்த்துட்டு அளந்து கால்குலேஷன் பண்ணி இவ்வளோ ஆகும் அப்படிலாம் பேச முடியாது. அதனால் அது பார்த்தீங்கன்னா மொத்தமாக பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நீளமிட்டு அகலம் எவ்வளோன்னு கேட்பேன், எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சீலன்னு கேட்பேன். அதாவது எத்தனை சதுரம்னு கேட்டு எனக்கு சதுரத்துக்கு 6000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக பேசிடுவேன். அது ஒர்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அது மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். இதில் நான் வந்து எக்ஸ்ட்ரா என்ன கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைலாம் முடிச்ச பிறகு உள்ளே வந்து சீலிங்லேயோ இல்லை வால்ஸ்லையோ ஃபால் சீலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தனி ரேட்டுன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி ஃபுட்டுலாம் வந்து எதனா செஞ்சு வச்சாங்கன்னா கபோர்டு ஒர்க் எதனா செஞ்சு வச்சாங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் பீரோ மாதிரியோ கட்டில் மாதிரியோ தனியாக தீக்கம் வச்சாங்கன்னா தான் அதுக்கு தனியாக கேட்பேன். மற்றபடியாக வால்ஸ்லேயே வர ஃபிட்டிங் ஃபுட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கேட்க மாட்டோம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறையா வந்துச்சுன்னா கேட்போம். சும்மா ஒரு கப்போர்டு ஒரு டோர் இருக்குதுன்னா அதுக்கு வந்து பண்ணிக்கலாம். மற்ற கப்போர்டு ஒர்க்லாம் வந்துச்சுன்னா அதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா கேட்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளே பண்ணுறது, டச்சர் பட்டி பண்ணுறது இதுக்கெல்லாம் தனியாக கேட்போம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட காம்பவுண்ட் கூட செஞ்சு கொடுத்தா அதிகமான ஒர்க் இருக்காது. ஆனால் காம்பவுண்டில் பெரிய பெரிய கேட்டு வரும், அந்த கேட்டுலாம் தனியாக ரேட்டுன்னு சொல்லிவிடுவோம். அதே மாதிரி பில்டிங்கோட வெளிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் நிறையா ஒர்க் இருக்கும், நிறைய டிசைன் இருக்கும், டச்சர் போட சொல்லுவாங்க, பட்டி பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சதுர கணக்கில் செய்ய முடியாது. அதனால் அது பார்த்தா அது தனியும் சொல்லிடுவோம். இந்த 6000 ரூபாயில் நான் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுறது, அதே மாதிரி வெளியில் அவுட்டரில் 3 பக்கம் வந்து ஃப்ரேம் அடித்து பெயிண்டிங் பண்ணுறது மாதிரி தான் செய்யறது. வெளிவேஷன் தனியும் சொல்லிட்டு இப்போ செஞ்சுட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாள் போக போக எனக்கு ஒர்க் அதிகமாக வரும் வசதியும் அப்போ நான் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கிலையும் அல்லது ஸ்கொயர் ஃபீட் இல்லைனாலும் ரேட்டை கொஞ்சம் ஏற்றி அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து செய்கிற ஒரு பிளான் வச்சுட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் ரேட் எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் நான் ரேட் வந்து ஃபிக்ஸட் பண்ணுறேன் சதுரத்துக்கு. ஒரு சதுரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லேபரை வந்து கால்குலேஷன் பண்ணுவேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2 கோட்டு பட்டிக்கு வந்து 2 லேபரு, அடுத்து தேய்ச்சிட்டு ப்ரேமியர் போகிறதுக்கு 1 லேபரு, 2 கோட்டு கலருக்கு 2 லேபர் அப்படி கலெக்ஷன் பண்ணிடுவேன். அதே ஒரு 5 லேபர் ஆகிடும். அப்புறம் விண்டோ டோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒர்க்கே இருக்கும். 6 லேபரை விட அதிகமாக போகிற மாதிரி தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா விண்டோ டோரில் கை வைக்கும்போது லேபர் இசுக்கும், ஆனால் நம்ம பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுறது லேபர் வந்து கொஞ்சம் குறையும். அதனால் இப்போ நான் அதிகபட்சமாக ஒரு 6 லேபர் கால்குலேஷன் பண்ணுவேன். 6 லேபர் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லோக்கல்லே வந்துச்சுன்னா 6 லேபருக்கு எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா அப்படின்னா அது மாதிரி கால்குலேஷன் பண்ணி அந்த ரேட்டுக்கு வந்து நான் எடுத்து செய்வேன். ஆனால் நான் வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே போகிறதால எனக்கு ட்ராவல் பண்ணுறது, சாப்பாடு செலவு அது மாதிரிலாம் ஒரு கால்குலேஷன் பண்ணி தான் நான் வந்து செய்வேன். என்ன வேணும்னா நம்ம செய்கிறதால நம்மளுக்கு நாங்கள் போவோம், நாங்கள் நைட் அண்ட் டே வந்து எக்ஸ்ட்ரா டைம் செய்கிறதால எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகிடும். நான் செய்கிறது பார்த்தா சதுரத்துக்கு 6000 ரூபானா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்ஸ் கணக்கிலே போட்டு செஞ்சுருவோம் சரிங்களா. அது மொத்தமாக அளந்துருவோம். விண்டோ டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அளக்கிறது கிடையாது, அந்த வால்ஸ் மாதிரியே கணக்கு பண்ணி செஞ்சு முடிச்சுருவோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் ஒர்க்கு தனியாக சொல்லிடுவோம். பாலிஷ் பண்ணாலும் பால் சிலங்கி அதே மாதிரி டச்சர் பட்டி ராயல் ப்ளே இதெல்லாம் தனி, மற்ற ஒர்க்லாம் அந்த சதுர கணக்கிலே பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சதுர கணக்கு 6000 ரூபாயே முடிச்சு கொடுத்துருவோம். சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பெயிண்டர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் தான் செய்வாங்க. இப்போ ஒரு டோரு பாலிஷ் பண்ணுவோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் தான் 160லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ நாளும் செஞ்சுட்டுருக்காங்க அவங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து 8000லேருந்து அதிகபட்சமாக எவ்வளோ நாள் இருக்கலாம், ஆனால் குறைந்தபட்சம் 8000 ரூபா டோருக்கு ஆகும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா 4x3 அந்த மாதிரி ஒரு விண்டோலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு 150 ரூபா ஸ்கொயர் ஃபீட் 160 ரூபா போட்டால் குறைந்தபட்சம் அதுக்கு என்ன ரேட் வருது அதுமாதிரி பண்ணிக்கலாம். பாலிஷ் ஒர்க்கு விண்டோ டோரு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணலாம். பாலிஷ் ஒர்க்கில் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 160 ரூபா,
செய்யலாம் நல்லா ஒர்க் கொடுக்கறதுக்கு சரிங்களா. அதே மாதிரி வால்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிட் நம்ம இந்த மாதிரி இருக்குது டேப் வச்சாலும்னா இப்படி வந்து ஒரு அடி வருது இப்படி ஒரு அடி வருது அப்போ ஸ்கொயராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் பிட் அந்த ஒரு ஸ்கொயர் பிட்டுக்கு என்ன ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யறது 12 ரூபாய் செஞ்சுட்டுக்கிறேன். ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக செய்யறதால அது வந்து அப்படி கலெக்ஷன் அளக்கவே மாட்டேன். அது மாதிரி அளந்தால் எவ்வளோ இல்லை நிறையா அமௌண்ட் வரும் எனக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா சதுரத்துக்கு 6000 ரூபான்றதை விட ஒரு 8000 கூட ஒரு இது மாதிரி அளந்தணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இருக்கும் சஜா இருக்கும் அதே மாதிரி அவுட்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அங்கங்கே வளைச்சி வளைச்சி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி படிகூண்டு நிறையா வந்து வந்துகிட்டே இருக்கும். ரூம் வந்து இப்போ மடிச்சு மடிச்சு கட்டிருப்பாங்க அதில் பார்த்து ஸ்கொயர் பிட் நம்மளுக்கு அதிகமாக வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஸ்கொயர் பிட் கணக்கு பண்ணுவாங்க வெளியும் ஸ்கொயர் பிட் கணக்கு பண்ணுவாங்க. நம்ம எங்கெங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறோமோ எல்லாத்துலேயும் ஸ்கொயர் பிட் கணக்கு பண்ணுறது நம்ம ரேட் வந்து அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் ஒர்க்லாம் ஸ்கொயர் பிட் கணக்கு செய்கிறது தான் பெஸ்ட்டு. அதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டம் ஆகாது சரிங்களா. அது ஏன்னு கேட்குறேன்னா இப்போ சதுரங்களை செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தடுத்து நிறைய வால்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க இதை கொஞ்சம் அடி அதை கொஞ்சம் அடினு சொல்லுவாங்க. அதே நம்ம ஸ்கொயர் பீட்ல கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம அடிக்க போகிற தெரிஞ்சாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுக்கு நம்ம கால்குலேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பீட்ல இவ்வளோ ரேட் பேசுவாங்க அதனால இது அடிக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டில் அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையை வந்து கம்மி பண்ணிக்குவாங்க வீட்டுக்காரங்க. இப்போ நாங்கள் சதுர கணக்கு சைட்லாம் அப்படி தான் அதிகமான ஒர்க் வந்து என்கிட்ட வாங்கிக்குவாங்க. இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனல்லாம் பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம எதையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வந்து சிறப்பாக நம்ம யூடியூப் சேனல் எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி கரெக்டாக வேலையை கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த ரேட்டை மட்டும் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவோம். நம்ம செய்கிற வேலைக்கு அவங்க பார்க்குறாங்க கஷ்டப்படுறதாலும் கரெக்டாக அந்த காசை கொடுத்துருவாங்க. நம்ம அதிகமாக ஆசைப்படுறது கிடையாது அதிகமாக ரேட்டும் கேட்கறது கிடையாது. நம்மளோட சதுரத்துக்கு 6000 ரூபாய் அதே ஸ்கொயர் பீட்டில் பண்ணோம்னா அது 8000 10000 கூட வரும் நம்மளுக்கு அது வேலையை பொறுத்து இருக்குது சரிங்களா. ஆனால் பெயிண்டிங் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கணக்கு கால்குலேஷன் பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் பீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி பேசிக்கிங்க. ஸ்கொயர் பீட்னா எல்லா இடத்துலையும் இது மாதிரி வால்ஸ் எல்லா இடத்துலையும் அளக்கலாம் இந்த பக்கமும் அளக்கணும் உள்ளேயும் அளக்கணும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு சஜ்ஜா வருதுன்னா மேல் மட்டமும் அளக்கணும் நெத்தியும் அந்த பார்டர் அதுவும் அளக்கணும் அடி பாகமும் அளக்கணும். நம்ம எங்கெல்லாம் பெயிண்டிங் பண்ணுறோமோ அங்கெல்லாம் அளக்கணும் அதான் ஸ்கொயர் பீட்டு கணக்கு. சதுரன்றது நம்ம பில்டிங்கோட மொட்டை மாடி மட்டும் பார்த்தா போதும் 100 ஸ்கொயர் பீட்டா 100 ஸ்கொயர் பீட் ஒரு சதுரம் அப்போ 800 ஸ்கொயர் பீட் தான் 8 சதுரம் அதனால் 10 சதுரம் வருதுன்னா 6000 ரூபாய்னா 60000 ரூபாய். 10 சதுர வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணி மொத்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு 60000 ரூபாய் ரேட். இது நமக்கும் தெரியும் வீட்டுக்காரங்க தெரியும் கடைசியில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால தான் நான் அந்த சதுர கணக்கு செஞ்சுருக்கிறேன் ஸ்கொயர் பீட் கணக்கில் போகிறது கிடையாது. நண்பர்களே பெயிண்டிங் ஒர்க்கில் லேபர் கான்ட்ராக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஆனால் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பீட்டில் மட்டும்தான் செய்ய முடியும். ஏன்னு கேட்டால் மெட்டீரியல் வந்து நம்ம பணம் போட்டு வாங்குறோம் இல்லையா அதனால் அது வந்து கண்டிப்பாக மெட்டீரியல் கான்ட்ராக்டில் ஸ்கொயர் பீட்டு தான் செய்ய முடியும். லேபர் கான்ட்ராக்ட் பார்த்தா நம்ம வேலைன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட வேலை செஞ்சிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பீட் கணக்கெல்லாம் செய்யலை லேபர் கான்ட்ராக்ட் மட்டுன்றதால் நான் சதத்தில் செஞ்சுட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஒர்க் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வேலையை வந்து செய்யுங்க. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோகள் தொடர்ந்து கஷேக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.